எப்போ மக்கள் ஆன்லைனை நம்பி வாழ ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் நீங்க அவங்கள ஆள ஆரம்பிச்சீங்க. என்ன பண்ற நீ என்ன நீ பண்ணுவா என்ன தசாதார கமலா வா போர் போர் வா பெருசா போட்டு முத்தத்துக்காக இயங்கும் உள்ளே வந்து படுதாய் பிஹைண்ட் ரூட்ஸ் பர்சனல்ஸ் வித் தாராவில் இன்னைக்கு என் கூட எவர் யூத் அப்படின்னு ஒரு டைட்டில் கண்டிப்பாக பொருந்தும் நினைக்கிறேன். ராம்கி சார் தான் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஹவ் யூ? ஐம் ஃபைன், தேங்க்யூ சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எவர் யூத் அப்படின்றது வந்து உங்களுக்கு தான் வந்து பர்ஃபெக்டாக பொருந்தும் நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க அப்படின்றத கேட்கறதுக்கு பதிலாக எப்படி சார் இப்படி இருக்கீங்க எப்பயுமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார், அந்த சீக்ரெட் சொல்லுங்கள் சார். அதம்மா ஒன்று இன்னும் அந்த முடி அப்படியே இருக்குது, அது வந்து இதாகலை. அதான் நிறைய பேர் இதுதான் கேட்டிருந்தாங்க, எப்படி சார் அப்படியே முடி அப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் கட் பண்ணியிருக்கேன் அல்லது இவ்வளோ இருக்கும். அது இந்த கேரக்டர் நான் கமிஷனர் பண்ணுறேன் ஒரு தெலுங்கு படத்தில், அதுக்காக கேட்டால் போது சால்ட் அண்ட் பேப்பர் கூட நினைக்கிறேன் சார், அது அப்படி கூட உங்களை பார்க்க முடியாது. ஆமாம். ஸோ அப்படி பார்த்தா பழைய மாதிரி தான் இருக்கும், இதெல்லாம் எடுத்துன்னு வச்சுங்களேன், எடுத்து கலர் பண்ணால் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இது இந்த படத்துக்காக இது பண்ணுது. நீங்கள் வந்து சொன்னீங்க தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை தெலுங்குல லைட்டாக பிஸி ஆகிட்டதுனால தமிழில் உங்களை பார்க்க முடியலையோ சார்? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ரொம்ப சூசி பார்த்து பார்த்து தான் வந்து. ஆமாம், இப்போ கூட ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்னு ஒரு படம் பண்ணாமல் சூப்பர் ஹிட், அது வந்து 4 crores பண்ணாங்க, 45 crores கலெக்ட் பண்ணிச்சு. ஆமாம் ஆமாம், இங்கேயுமே கூட தமிழ்நாட்டிலே கூட நிறைய பேர் பார்த்துச்சு. சூப்பர் ஹிட், அது தெலுங்கு சினிமா பாட்டி போட்டுச்சு. ஸோ ஃப்ரம் தேர் ஐ எம் ஸோ பிஸி வித் தெலுங்கு ஃபிலிம்ஸ். நான் இப்போ இல்லை, நான் ஏற்கனவே தெலுங்குலேயே 15 படம் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். நான் பீக்கில் இருந்தப்போ வந்து தெலுங்கில் நிறையா படம் பண்ணியிருக்கேன் ஹீரோவாக. ஆக்சுவலி இப்போ எல்லோரும் போய் கேரக்டராக நடிக்கிறாங்க, பட் தேவ் நெவர் டன் ஹீரோஸ். நான் வந்து தெலுங்கில் முதலே வந்து ஹீரோ, அந்த காலத்துலேருந்தே நிறையா ஹீரோவாக படம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ஓடினதுக்கப்புறம் நிறையா படங்கள் நல்ல கேரக்டர் மட்டும்தான் பண்ணுறேன், சூஸியாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதுக்கு கெட்டப்போ வந்து அந்த தெலுங்கு படத்துக்கு தான் கமிஷனர் கேரக்டர் வச்சுருக்கேன். ஸோ இங்கேயும் நல்ல படம் இது வந்து, இப்போ வேட்டை நாயன்றது ஒரு நல்ல படம், ஒரு அருமையான படம். ஜெய்சங்கர்ன்ற ஒரு டைரக்டர், நம்ம ஆர்கே சுரேஷ் வந்து ஹீரோ பண்ணாங்க. கதை வந்து சொன்னாங்க ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு ஒரு அதாவது என்ன சொன்னோம், ஒரு யதார்த்தத்தோட உணர்வுபூர்வமான கதை என்ன சொல்லலை. இப்போ நான் வந்து என் அனுபவத்தில் வந்து ஒரு ஒரு 100 படம் நடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 வேணான்றிருப்பல்ல. ஸோ அனுபவம் வந்து உனக்கு 130 மேலே வந்துடும், 130 கதைக்கு மேலே கேட்டிருப்பேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கதைகள், இது நம்ம சேனல் நேற்று எனக்கு ஒரு கதை சொன்னாட்டாலும் யாராவது ஹீரோ சொல்லுவான், இப்படி நம்ம கதை அனுபவங்கள் வந்து ஒரு 200 இருக்கும் எனக்கு. அப்போ சூப்பர் மேட்டர் இது ஓடுண்டா அப்படின்னு சொல்லுவோம், அது ஓடும். ஸோ அந்த ஒரு நமக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பிரகாரம் இது கேட்டோன்னே எனக்கு பிடிச்சது. இந்த வேட்டை நாயின்ற கதை ஜெய்சங்கர் வந்து சொன்னார், யதார்த்தம் ஒன்றுலேயும் ஒரு உணர்வுபூர்வமாக இருந்துச்சு, அதில் கரெக்டாக காஸ்டிங் பண்ணார். ஸோ கதை காஸ்டிங், அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன், ஃபோட்டோகிராஃபி, ஹீரோயின், எல்லா இதில் மித்த கேரக்டர்ஸும் எல்லாமே அமைஞ்சதுனால ஒரு நல்ல ஒரு அவுட்கம் வந்திருக்குது. சின்ன பூவே மெல்ல ஃபேஸ் அப்படியே ரிவைண்ட் பண்ணி கொண்டு போய் முதல் படத்தில் எப்பயுமே ஃபர்ஸ்ட் டெபியூ அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அதில் ஒரு இப்போ சொல்லும் போது உங்களுக்கு டக்குன்னு என்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருதோ அதை எங்கள் கூட தயவு செய்து ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தேன், 1980 ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சாச்சு. நான் வந்து மதுரையிலேருந்து வந்தவன், பேசிக்கலி நம்ம ஃபைட்டர் எக்ஸ்காய் வந்து ப்ரௌன் பெல்ட்டு.
சிலம்பத்தில் வந்து மாஸ்டர், ஜிம்னாஸ்டிக் பண்ணுவேன், ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவேன், சிங்கிள் சிங்கிள் சைடில் ஹார்ஸ் பண்ணுவேன், நின்றுட்டு ஓட்டுவேன், இதெல்லாம் வந்து தொழில், இதெல்லாம் கற்றுட்ருக்கேன். வரும்போதே ஆபவாணன் நான்லாம் கிளாஸ்மேட்டு, ஆபவாணன்லாம் தெரியல. ஆமாம் ஆமாம், அவர்லாம் நானும் வரல, ஒன்றா கிளாஸ்மேட்டு அந்த மாதிரி. இது அவருக்காக தான் ரெடி ஆகிறேன் இதுக்கெல்லாம். ஸோ அவர் என்னை வச்சு ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு நீங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எழுதி வச்சுட்டாரு. ஆமாம், நாங்கள் படம் பண்ணுறோம், படம் பண்ணுறோன்னு சொல்லி தான் எல்லாமே இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒன்றும் இப்போ அவர் வந்து லேட் ஆகுது, சார் சாரை வச்சு இது பண்ணுறார். ஊமை விழிகள்னு ஒரு படம், ஊமையில் அசிஸ்டன்ட் ஆக்டர். இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் இப்போ ஹீரோ, அவர் எடுக்கிற படத்தில். இப்போ வந்து அர்ஜென்ட்டாக விஜயகாந்த் சார் டேட் கொடுத்தார். இப்போ ஊமை விழிகள்னு ஒரு படம் நடக்குது, ஊமை விழிகள் நான் அசிஸ்டன்ட் ஆக்டர். வேறு என்ன பண்ணுறது, காலைல அனுப்பிச்சோன்னு கேமரா ட்ராலி தள்ளினு கேமரா தூக்கி கொண்டு போய் கொடுக்குது, ட்ராலி ஆர்டிஸ்ட்டை கொண்டு கூப்பிட்டு கூப்பிட்டு வர்றது அசிஸ்டண்டாக ட்ராவல் செய்யணும். இப்போ அது முடிஞ்சு அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஊமை ஒளிகள் ஹிட்டு. இப்போ நான் டான்ஸு இதெல்லாம் கற்றுட்டேன், கலா மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கிளாஸ் தினம் காலையில் போய்டும் டான்ஸ். இப்போ அது மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இது எடுக்கிற ஆரம்பிச்சிட்டோம், உழவன் மகன். இந்த படம் ஹிட் ஆனவுடனே விஜயகாந்த் சார் நீங்களே பண்ணுங்கன்ட்டார். உழவன் மகன், உழவன் மகன் அசிஸ்டண்ட்டு. இப்போ நானும் ஹீரோ, இந்த படத்தில் ஹீரோ. ஆனால் இப்போ படம் அந்த தள்ளி போகிறதுனால இதெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக செஞ்சுனா இருக்கேன். டப்பிங் இன்சார்ஜ், அசோசியேட்டு, எடிட்டிங்கில் உட்காரது. அதாவது நம்ம கடல் வந்து ட்ரெயின் பண்ணுறான், அதாவது ஸ்ட்ரைட்டாக ஹீரோவாக இருப்பேன். அந்த படம் வந்து ஆரம்பிச்சிருந்தாருன்னா ஸ்ட்ரைட் ஹீரோ தானே, நமக்கு இந்த தொழில் தெரிஞ்சிருக்காது. இப்போ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் ஹீரோக்கிறார். சின்ன பூவை மேலே பேசு, அதில் பிரபு சாரும் நடிக்கிறாரு. எனக்கு 9 சாங்கு, பிரபு சாருக்கு 2 சாங். அதில் படத்தில் வந்து 11 சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படம் நிறையா சாங் ஹிட்டு, அதில் பெரிய ஹிட்டு படம். 200 டேஸ் பெருசாக வந்து ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி நான் ஆகிட்டேன், நிறையா வரிசையாக படங்கள், ரொம்ப பிஸி. பிரபு சார்லாம் வந்து, பிரபு சார் வந்து அப்போ ஒரு சின்ன பிரேக்கில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பிரபு சாருக்குலாம் எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு. ஏபுள்ள கருப்பாய் உள்ளே வந்து படுதாய், அந்த பாட்டெலாம் அதில் தான் பிச்சு உதறிருப்பார் சார் அந்த இதுலலாம் பர்ஃபாமன்ஸ்லாம். ஸோ ரொம்ப பெரிய ஹிட் அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து நிறைய படம் பண்ணேன், தங்கச்சி, பறவைகள் பலவிதம், மருது பாண்டி, அப்புறம் செந்தூரப்பு, இணைந்த கைகள். செந்தூரப்பூவை பற்றி சார் எப்படி நீங்கள் ஆல்ரெடி விஜயகாந்த் சார் உங்களுக்கு பரிச்சயம் ஆகிட்டார், ஏன்னா நீங்கள் வந்து அசிஸ்டண்டாக இருக்கலாம், அசிஸ்டண்டாக இருந்து ஒர்க் பண்ணிங்க. ஸோ இப்போ கட் பண்ணால் சார் கூட ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி? அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டானாலும் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கவே இல்லை. ஆமாம், எப்படி இருந்தது சார் அது? கூப்பிட போகல, ஷார்ட் ரெடின்னு கூப்பிட போகிறது, நம்ம தானே கூட போவோம். பீச் போட எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து சொல்லலாம். அங்கே வந்து இதான் லைட் ஈட்டு போட்டு குன்றுரும். நம்ம ஆளுங்க அப்போ தான் கொண்டு போய் நிற்க வச்சு லைட்டு போடுவாங்க, கொஞ்சம் லெஃப்ட் சார் எப்படின்ட்டு நல்லா மோல்டு பண்ணுவாங்க. அதனால் கொண்டு வச்சு அவர் கடுப்பாயிடுவார். அவர் வந்தால் அவருக்கு ரெடி டேக்லாம் நடிக்கணும். அவருக்கு நம்ம ஆளுக்கு வச்சு பரிச்சார்த்தம்லாம் பண்ணுவாங்க, கடுப்பாக கூட போகிறதே எவனும் கூட போக மாட்டான். ஏன்னா திட்டு வாங்கணுமே, நான் ஒருத்தன் தான் போய் அப்படியே கூட கூட அப்படியே மெதுவாக நின்றுட்டு, வாங்க சார் வாங்க சார், எல்லாம் ரெடி சார், லைட்டு கீட்டு போட முடியாடா, போடவே மாட்டேன் சார், எல்லாம் ரெடி சார். அந்த நாய்கிட்ட சொல்லிட்டியா, கேமரா செல்வான், பெரிய கேமரா வேணவன். ஸோ இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எங்கள் இது. எங்கள் நாங்கள் வளர்ந்தது இப்படி ஒரு அமைப்பு, கடவுள் புண்ணியத்தில் அது ஃப்ரெண்ட்லியாகவே ஜாலியாகவே நல்ல ஒரு இதுகள்லாம். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு பர்சனல் லைஃப் ஒரு அழகான தொடக்கம். ஆமாம்மா, அது எப்படி சார் எதிர்பார்த்தீங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் காட்டினாங்க, இந்த அம்மா வந்து ஏற்கனவே இதில் நடிச்சிட்ருக்காங்க, கமல் சாரோட சூரசம்ஹாரம், அது நடந்துட்டுருக்கு. எதில் பார்த்தாலும் வருது. குமுதத்தில் வந்து அட்டப்படம், அதிலலாம் நம்மளெல்லாம் ஒரு பேரும் போட மாட்டேன்றான். இது மோத படத்தில் ஏன்னா அவங்க ஆரிஜின் இருக்குல்ல, சோன் சோ சிஸ்டரு, அந்த இது பேக்கப்லாம் இருக்குல்ல, அது வரும்போதே வந்து அப்போயே வந்து ஸ்டாண்டர்ட் 2000 ஒரு கார் இருக்கு, இந்த காலத்து பென்ஸ் மாதிரி, அது அதில் தான் வருவாங்க. நாங்கள் வந்து மாருதி 800 எங்கள் லெவலில், அது சர்ற புறம்னு வருது. அதுதான் நடிக்குது அக்னி நட்சத்திரம், மணிரத்னம் சார் படம், அதுவும் ஷூட்டிங், அதுவும் முடிச்சிருச்சு. இப்போ எங்கள் படத்து ஏன்ட்ட வந்து காட்டுறாங்க, இந்த பொண்ணு தான் நம்ம செந்தூர போய் அப்படின்னு, நல்ல பொண்ணாக நான் சொல்கிறேன் அப்படின்னு லாலு. மேம் இதை நீங்கள் நோட் பண்ணணும். ஆவா வந்து சொல்கிறாரு, இது ஓகே சாமி அப்படின்றாரு. நான் சொன்னேன், சின்ன இது சின்ன பிள்ளை மாதிரி இருக்குச்சுன்னா வேறு நல்ல பொண்ணுங்களாம் இருக்குது. நான் என்ன, நான் மார்க்கெட்டில் பிஸியாக இருக்கேன், எனக்கு எத்தனை ஹீரோன்னு தெரியும். இது இவங்க இப்போ பக்கத்தில் இருக்கவங்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, எவனா போய் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஷூட்டிங் வரும்போது ஒரு மரப்போடே வந்துச்சு. நமக்கு இந்த கெத்து காட்டுறதுலாம் பிடிக்காது, நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாமே டேம் வச்சா மாமூன்னு பேசியிருக்கவங்க. இது வந்தவொடனே அப்படி ஹீரோயின் மாதிரி அப்படி தள்ளியாக உட்காந்து சாப்பிட்றது அதுன்னு, நாங்கள் இப்படி அவன் சாப்பிட்டு இருந்தால் அப்படி கொஞ்சம் போ, எப்படி போகிற வழியில் எடுத்து சாப்பிட்டு போட்டு போகிறோம்.
எதையும் எங்களுக்குள்ள இது கிடையாது, ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்லாதவங்க. இது கெத்தா அப்படி தனியாக உட்காந்துக்கிறது, அவங்க சுற்றி ஒரு நாலு பேர் இருப்பாங்க, லைட்டை மூடி கலங்காலும் சீ விடுவாங்க, எங்களுக்கு எல்லாம் பார்த்து சிரிப்பு, அப்போ பெரிய ஹீரோயின் பா இது அப்படின்ட்டு விட்டு நக்கலில் விடுறது. அப்புறம் ரெடி டேக் அப்படின்னா சவுண்ட் சாங் அப்படின்னா டக்குன்னு போட்டோம்னு ஆகிடுவேன், நான் ஃபுல் ஃபார்மில் இருக்கேன். இது இந்த ஸ்பீடை தாங்க பார்க்க புரியல, அதுக்கு இந்த ஸ்பீடு வந்து அதுக்கு இதாகலை. டக் டாக் ரெடி, நான் சரி ரெடி பண்ணிட்டு வர சொல்ப்பா அப்படின்ட்டு உட்காந்துடும். முடிச்சுட்டு எல்லாம் ரிஹர்சல் முடிச்சுட்டு பக்காவாக அண்ணா கூப்பிடுங்கம்மா சார், அல்லது முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் யார், நான் பக்காவாக ஆகிட்டலாம். இப்போ அந்த அம்மாவுக்கு தெரியலையா, அவங்க பக்கா ஆடிட்டு என்னை கூப்பிடுங்க, நான் எதுக்கு தேவையில்லாம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு நான் ஆடிட்டே இருப்பேனா அப்படின்ட்டு. இதுக்கு அவமானம், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறியா நீ, நான் கமல்ஹாசனோட நடிச்சிக்கிட்டு இருக்கேன், கார்த்திகோட நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு, யார் கூட வேணால் நடி கேக்குன்னா கரெக்டாக இருக்கும் அங்கே அப்படின்ட்டேன். இவனுக்கு வேறு சைடில் வேறு, இது எதுக்கு நான் தான் சொன்னேன்ல சின்ன முதல்லையே அப்படின்ட்டு இவர்கிட்ட நல்ல ஒரு இதாக சொல்கிறேன்னு. இதெல்லாம் போய் போட போட அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியுது, என்னை பார்த்தாலே கடிச்சிருவேன்ற அளவுக்கு இருக்குது. அது ஊர்லேருந்து வந்துட்டு இவங்கெல்லாம் ஊர் நாட்டாம், இவங்கெல்லாம் சினிமா, நாங்கள்லாம் யார், எங்கள் அப்பா யார், எம்ஆர் ராதா, இவனுங்கெல்லாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்கும். சினிமாவெலாம் நாங்கள்லாம் படித்து வந்துக்கோம், வந்து என்ன அக்யூரா குருசுவா இன்மார் பெக்மெல்லாம் படிச்சுட்டு வந்துருக்கேன், இதெல்லாம் யார் இதெல்லாம் இப்படிலாம் ஏற்றி விட்டு இவனுக்கு பூரா போய் பின் விளைவுகள்லாம் அப்புறம் போய் சந்திச்சுட்ருக்கீங்க போல இருக்கே சார், வரும்போது கூட நடக்குது அப்படின்ற மாதிரி. சினிமா பற்றி ஆண்ட பேசணும்னா சண்டை வந்துடும், சினிமா பற்றி பேச அதெல்லாம் எங்களுக்கு தான் குவாலிஃபைடு. நான் ஸ்டான்ஸ்லாவ்ஸ்க்கு தியரி படிச்சுட்டு வந்துருக்கிறேன், மெத்தட் ஆக்டிங்னா என்னென்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சும்மா நீ கேட்டால் எம்ஆர்றாதான்ற இதெல்லாம் சும்மா ஏற்றிடுறது சண்டைக்குன்னு. சரி, எப்போ எந்த தருணத்தில் வந்து அது லைட்டாக அப்படியே ஒரு நம்ம பெரிய சீன் எடுத்துருந்தார், ஒரு ட்ரெயின் ஓடுது நான் ஓடுறேன் ஏதோ ஃபைட்டு, அவரது எப்போவுமே கிராண்டியராக இருக்கும் சார், இது யார் ஆபான் சார் இது படம் வந்துட்டு இது எடுக்க போகிறோம் கிளைமேக்ஸ், நான் ஓடி போய் ட்ரெயினில் ஏறணும், அதுக்கப்புறம் இந்த அம்மா ஓடி வரணும், ஓடி வந்து பிடிச்சி தூங்கணும், எல்லாம் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு, ரன்னிங்கில் ஓடி வந்து இது ஏறணும், அந்த சரலெல்லாம் இருக்கலாமா, ட்ராக் இருக்கும் பக்கத்தில் சரலாக இருக்குல்ல, இதுக்கு ஓடி வர தெரில, ஒன்று அந்த பக்கம் ஓடணும் அல்லது இந்த பக்கம் ஓடணும், இது ரெண்டுலேயும் கால வச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ அப்படி வந்துட்டுருக்கு, அப்படி வந்து போட்டுன்னு அப்படி கூட வந்து உள்ளே தூக்கிட்டேன். நான் வந்து கீழே இறங்கி நின்று லாஸ்ட் படியில் நிற்கிறேன், இது அந்த ட்ரெயினோட லாஸ்ட் படியில் நிற்போம்ல, அதுலேருந்து இறங்கி ஒரே அடி மூஞ்சி போயிருக்கோம், அப்படியே தூக்கிட்டேன். ஒரு தக்கத்துக்கு வண்டி போயிட்டுருக்கு, அப்புறம் பாவடையை பிடிச்சி அப்படி தூக்கி அதுக்கப்புறம் வெளியில் எழுத்து கொண்டு வந்து போட்டேன், அவ்வளோ அப்படியே மயங்கி வந்துருச்சு. அதை விட பார்த்து காலி அப்போ மயங்கினது, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் இப்போ என்ன எனக்கு என்ன பயம், அடுத்து இன்னும் அஞ்சு ஆறு நாள் இருக்குது அந்த ஃபைட்டு, ஃபுல்லாக வந்து ஒரே பிளாக்கில் இருக்குது, அது இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட அடிக்கிறாங்க அங்கே தூக்கி ஒன்றும் பெரிய ஃபைட் அது. நான் இது நிற்கும் ஏன்னா அவ்வளோ ஓடுற வண்டியில் டடக்குன்னு பிரேக் அடிக்கிறானுங்க, நிறுத்துன்றானுங்க, நாம் ஃபைட்டரில் அதனால நமக்கு தக்க பக்குன்னு தெரியும். இப்போ நிற்கிறதே நான் நானும் இவ்வளோ தான் ஃப்ரேமில் நிற்கிறோன்ற மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம காப்பாற்றி ஒரு வாரத்தில் அது இதாகிடுச்சு, அதுக்காக அப்படின்னு ஒன்றும் இதாக இல்லை. அதுக்கப்புறம் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, தெலுங்கில் ஹிட்டு, அந்த அம்மா தெலுங்கில் இன்னொரு படம் பாலகிருஷ்ணனோட பெரிய ஹிட்டு, இப்போ என்ன அவளை வச்சு தோசி நிர்தோஷின்னு அங்கே தனியாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இப்போ இங்கே வந்து பறவைகள் பலவிதம் அது மருத்துவ பாண்டி நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஹிட் ஆனவொன்னே அங்கே இந்த அந்த படம் தெலுங்கில் போய் 350 நாள் ஓடிடு, அங்கே வந்து அங்கே போடுறாங்க மாற்றி மாற்றி. இப்போ நான் தெலுங்கு ஹீரோ கட்டனாக்குன்னா நான் தெலுங்கில் படங்கள் பண்ண ஆரம்பிச்சிடறேன், இந்த அம்மா தெலுங்கில் பாலகிருஷ்ணாவோட நடித்து அது 300 நாள் ஓடுது, பயங்கர பிஸி இந்த அம்மா. இப்போ ஒரு பீக்கில் சிம்ரன் இருந்தாங்க அந்த லெவல் இருந்துச்சு அப்போ அந்த நிரோஷா. அப்போ இதெல்லாம் நடக்குது, நானும் இந்த பக்கம் பிஸி, இப்போ எங்கே பார்த்தாலும் ஏர்போர்ட்டில் சுற்றினே இருக்குது, ஒன்று இந்த இந்த ஏரியா போல இந்த ஏரியா, நான் இங்கேருந்து அங்கே ஷூட்டிங்மா, இப்படியே வந்து 7 படம் நடித்தா என்னாகும், ஒரு ப்ராக்சிமிட்டி. நீங்கள் 7 படம் நடிச்சிருக்கீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், ப்ராக்சிமிட்டி வந்துடும்ல. அப்படியே இப்போ ஏர்போர்ட் போனால் இந்த பேக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அதுக்குள்ளே இந்த வந்துடுறேன் கடைக்கு போய்ட்டுருவோம், உடனே பேக்கை தூக்கின்னு போனது, இப்படியே ஆரம்பிக்கிறது தானே மெதுவாக, உங்களுக்கு புரியுதுல்ல. அப்படியே இங்கே போகிறது அந்த ஊருக்கு இது இந்த ட்ரெயின், சரி இந்த வண்டி இல்லாமல் சரி வண்டியில் வந்துடு ஒன்றா போயிடலாம், இப்படி ஸ்டார்ட் ஆகுறது தானே. அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அது மேம் கிட்டே நிறைய வாட்டி பேசும்போது வந்து மேம் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த சுச்சுவேஷன்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் சைட் ஆஃப் ஸ்டோரி வந்து கேட்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்தது, ஸ்ட்ரகிள் நம்மளை தான் ரோட்டில் விட்டாங்களேம்மா, நம்மளுக்கு அண்ணன் தண்ணியை தெளிச்சு நீ உருப்பிடவே மாட்டேன்னு நினச்சிட்டாங்க. 7 வருஷம் நான் இப்போ சொன்னேன், 7 வருஷம் நான் 79 அப்புறம் 86 87 அப்புறம் 86 நான் ஹீரோ ஆகிட்டேன் சின்ன பூமியில் பேசு. அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு போனதே கிடையாது, வீட்டில் எதுவும் லிங்கே கிடையாது, அவங்களும் வந்து உருப்பிட மாட்டான்னு நினச்சி விட்டாங்க. எங்கள் வீட்டில் சிகரெட்டு குடித்தாலே தப்பு, அதுவே பெரிய மன்னிக்க முடியாத குற்றம், ஏன்னா எங்கள் அப்பா எதுவுமே செய்ய மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டேன் தண்ணி எதுவுமே கிடையாது, பேட் ஹேபிட்டாக.
ஒன்றப்ப இவன் கூட மாட்டான், படிக்க வச்சோம் படிக்கலவன், இவன் இனிமேல் என்ன ஒன்றும் தேர மாட்டான் உங்களுக்கு. அப்பப்போ இந்த அண்ணங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு போகிறது, என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்க்குறதுக்கு. அவனுக்கு வேறு போய் நல்ல ரிப்போர்ட் கொடுத்துருது, சும்மா ஏதோ என் முன்னாடியே சுற்றிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ படம் ஹிட்டு அட்டி வரிசையாக மாற்றி மாற்றி அட்டிச்சா கூட்டம் பிச்சு எடுத்துக்கிட்டு ஊரில் தேடல. இவங்க போய் டிக்கெட் எடுக்க அலைஞ்சிருக்குதுங்க. யாரு நம்ம வீட்டில் அம்மா அவங்களும் சோ எங்கே நீ உள்ளே போக முடியாதுன்றப்ப எப்படி உள்ளே போகிறது, நான் தான் நான் தான் ராம்கி அப்பா அப்படிலாம் சொல்லிருக்காரு. அவனோட உள்ளே போனால் தேட்டரில் அப்புறம் மேனேஜர் மேலே கூட்டு போய் தனியாக கேபினில் உட்கார வச்சு பணம் காட்டி சூப்பர் ஹிட்டில் அட்டி கிளாப்ஸ் பிச்சு எடுத்துக்கிட்டு நீ சாங்கலாம். அப்புறம் வெளில வந்தோன்னா சொல்லிட்டு வந்தாரான், ஏண்டி நான் வந்து ஆஃபீஸரு என் பிள்ளாமன்னு சொல்கிறது போ, அவங்க அப்பா நான் சொல்லணுமா, அந்த லெவலுக்கு ஆகிட்டான் அவன் பிள்ளை அப்படின்னு சொன்னான். அப்புறம் அது வந்து என்ன சொன்னாங்க, ஆ அதுதான் அதுதான் நான் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் நான் நினைப்பேன். அப்பா வந்து இப்படி சொன்னது, அவர் அந்தளவுக்கு ஒரு பெரிய மனுஷன். அதுக்கப்புறம் எல்லாம் வருதுங்க, எது படம்லாம் இட்டு மூணு படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் வந்து அப்புறம் தான் ஜாயின் ஆகணும். இணைந்த கைகள் இப்போ எங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டு வரேன், நான் வந்து ராம்கி சார் இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னு. ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த இணைந்த கைகள் கிளைமேக்ஸ் இன்டர்வல் பிளாக்லாம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த படத்தை பார்த்து ரசித்து ஒரு பாசிட்டிவாக தான் அந்த படத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க. அந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் இல்லை இன்டர்வல் பிளாக் அந்த சீன் ஷூட் பண்ணப்போ நடந்த ஏதாவது ஒரு மெமரி டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது? நிறையா இருக்குமா, நிறையா இருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் ஃபேவரட் ஆபவனன் சார், அவர் கூட ஒர்க் பண்ணும் போது ரெண்டு பேரும் ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதனுடைய ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி தெரியாது, சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஷூட்டிங் பண்ணுறோம். ஃபஸ்ட் டே எடுத்தோடனே நைட்டு அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறோம் படத்தை. ஒரு 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனில் அவங்களுக்கு தெரியல எப்படி எடுக்கிறது. அங்கே கடைசி ட்ரெயின் போனோடனே தான் உள்ளே விடுவோம். உள்ளே விட்டால் நம்ம ஆளுங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 500 பேரை நிரப்பிட்டு எடுத்தோடனே நாசர் வரும் டூ நடத்தோம்னு சுட்டு டாமா கீழே வந்து பர்ஃபார்மன்ஸ். அங்கேருந்து ஸ்டார்ட் படத்தோட ஃபஸ்ட் ஷாட்டே வந்து கிளைமேக்ஸ், ஃபஸ்ட்டு ஷூட்டிங் கிளைமேக்ஸ் எடுக்கிறார். கிளைமேக்ஸ் வந்து 35 எடுக்கிறோம். செலவை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார் செல்வான் எங்கள் ஃப்ரெண்டு கேமராமேன். அவ்வளோ டீட்டெயில், அப்போவே வந்து இந்த இதெல்லாம் ஸ்டெடி கேமராலாம் இல்லாத காலத்துலேயே அதை ஏதோ இதில் தூக்கி கட்டிக்கிறானுங்க, அதில் போவானுங்க, கிம்பல்லாம் இப்படி வச்சு மூவ் பண்ணுவோம். பயங்கரம், ஏன்னா ஃபிலிம் ஷூட்டு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சவனுங்க, பிரமாதப்படுத்திட்டான். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் கல்ட் கிளாசிக், கல்ட் கிளாசிக்கு. இன்ட்ரோல் ஜங்ஷன்லாம் மேலேருந்து இந்த ஜம்ப் பண்ணுவோம், நான் ஜம்ப் பண்ணுவேன், இவர் அருண் பாண்டியன் மேலேருந்து ஜம்ப் பண்ணுவார், ரெண்டு பேரும் நடுவில் வந்து கேட்ச் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஒரு வாரம் எடுக்கிறாங்க. மேலே நான் இப்படி தடையிட்டே போகலாமா, ஃபுல்லாக ரத்தம். என்னம்மா ஒரு வாரம் இது மேலேயே பண்ணால் இவன் ஒரு சேட்டோட எடுத்து நிற்பாட்டான்டான் நம்மளால் கேமராமேன். இதில் வந்து மேலேருந்து கீழே குதிக்கிறோம்ல, அங்கேருந்து ஒகேனக்கல்லேருந்து அது அந்த கீழே அந்த குதிக்கிறதுல வந்து சொல்லிட்டான். எல்லா நாளும் விட்டானுங்க, 6 நாள் மேலேருந்து நான் சர்ன்னு அத்து விட்டுருவாங்க, அந்துரும் கயிறு நான் தண்ணிக்குள்ளே உள்ள போவேன். அப்போ வந்து அருண் பாண்டி வந்து ஜம்ப் பண்ணி இப்படி பாருல, அந்த ரிஹர்சல் பார்க்கும்போது கீழே தண்ணி வரைக்கும் போயிடுது அது என் கால். அப்போ அங்கேருந்து வந்தால் லோக்கல் சார் உள்ளே 2 முதல்ல வந்துருக்கு சார், ஏன்டா இது இத்தனை நாள் இன்னும் ஒவ்வொரு தடவையும் இப்போ தண்ணியை கிட்ட போதா எனக்கு முதல்ல இதுதான் ஞாபகம் வருது. அது கேமரா தியேட்டரில் அடிச்சாங்க பாருங்க, கிளாப்ஸ் வச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படி சூப்பர். உழைப்பு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அருண் பாண்டியன் சாரும் வந்து டூப் போட மாட்டார், அவர் வந்து அப்படி ஒட்டம்பு ஏற்றி வச்சுருக்கார் படத்துக்குன்னு. நான் உண்டு தான் இருப்பேன் பட்டு நான் டூப் போட மாட்டேன், ஏன்னா பேசிக்கலி ஃபைட்டர்ன்றதுனால நான் டூப் போடுறதில்ல. எந்த நாளும் நான் பேக் ஃப்ளிப் அடிப்பேன், ஹேண்ட் ஸ்பிரிங் அடிப்பேன், அப்ஷாட் அடிப்பேன், இது ஜிம்னாஸ்டிக் கற்றுட்டு வந்ததுனால. ஸோ நானும் டூப் போட மாட்டேன். அப்புறம் ரெண்டு பேருக்கு ஈகோ வந்தோம்ல, அவனுக்கு டூப் போட்டு நான் அல்லது எனக்கு டூ இது பண்ணி அப்படின்னா எனக்கு டூப் போட்டால் அவன் இதாகிடும்ல, அந்த ஈகோலாம் வரும்ல ஹீரோஸ். பூக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பயங்கர சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அடுத்தது பார்த்தோன்னா ரெட்டை ரோஜா கருப்பு ரோஜா. ரெட்டை ரோஜா பற்றி பேசும்போது எப்பயுமே வந்து ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து 60s வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா, இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, அக்செப்ட் பண்ணுவாங்களா ஆடியன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா சார் பண்ண? இல்லைம்மா இல்லைம்மா, அது வந்து KRSR டைரக்ஷனு, அவர் தான் கிண்டில் அவர் அவர் தானே ஃபஸ்ட் படம் எனக்கு இன்ட்ரடக்ஷனு சின்ன பூமி மேலே பேசு படத்துக்கு அவர் தான் கூப்பிடுவார். ரொம்ப சாதாரண ஏ என்னையா அப்படின்னு. அப்போ மருத்து பாண்டியின் ஒரு படம் பெரிய ஹிட்டு, அதில் அருவாலை தூக்கிட்டே சுற்றுவேன், வெட்டி விடுவேன் கிளைமேக்ஸில் நான் சார் அந்த மாதிரி கதை. எப்போ பார்த்தாலும் அருவாலை தூக்கிட்டே சுற்றிட்டியா, அப்படிலாம் ஜோ லேடிஸை போய் சேரணுயா, அவன் தான் ஹீரோ. ஆ சிம்பிளாக நடிக்கணும், சப்டியூடாக நடிக்கணும், சும்மா எல்லா படத்துலையும் நான் தான் நான் தான்ட்டு கத்திங்க சப்டியூட. நல்ல மேட்ரு ஒன்று இருக்கு பொண்ணு, அதான் வருவான் ஏய் போய் அவனுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வந்துருப்பா, இப்போ நான் இவர்கிட்ட பணமும் கேட்க முடியாது, படம்லாம் கேட்க முடியாது, வெளியில் நல்லா சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா படம்லாம் ஹிட் இல்லை,
ஷார்ட்டெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. சரியா இன்னொன்று பாய் வரோம் ஒரு அப்போல்லாம் இந்த இதில் கட்டி கொடுப்பாங்க, நியூஸ் பேப்பர் இருக்குல்ல அதில் தான் பணத்தை கட்டி அப்படி கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து கொடுத்துப்பேன். நான் ஒன்றும் பேசல, அவர்கிட்ட என்ன கேட்க முடியும் சார்ட்டை என்ன கொடுத்தாரோ வாங்கிட்டு. சூப்பர் ஹிட்டு படம், நானும் குஷ்பு ஊர்வசி, ஊர்வசி பிச்சு உதறிச்சு பர்ஃபாமன்ஸ் அந்த கேரக்டரை. இது அதுக்கப்புறம் சாரோட நிறையா படம் பண்ணிடுறேன் நான். எனக்கு ஒரு மண்பரப்பான் நானும் விவேக் சார் படம் பண்ணிடுவோம். பிள்ளையை தூக்கிட்டே சுற்றுவோம், பிள்ளையை மாற்றிக்கிட்டே இருப்போம் இந்த பக்கம் அந்த பக்கம், எனக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு ஏ ராம்நாத் ஒரு சொல்லியிருக்கேன் அந்த அந்த படம் நல்ல படம், என் சாமி படம் பழையத்தம்மன் ஆக்சுவலி லேடிஸை போய் சேர்ந்துருக்கு, எனக்கு தெரியாது அதெல்லாம். அது வந்து பெருசாக வந்து சேர்ந்துச்சு 100 டேஸ். அப்படியே ஒரு நாலு படம் ஓடிச்சு. இப்போ நான் சொல்கிற சில ஆக்டர்ஸ் அவங்க கூட கொலாபரேட் பண்ணது எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் கவுண்டமணி சார், செந்தில் சார், வடிவேல் சார், விவேக் சார், இவங்க எல்லாருக்கூடியுமே வந்து நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பயங்கரமாக எல்லாமே அது ஒர்க் ஆகிக்கிற மாதிரி. ஆமாம். ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி சார்? எல்லாருமே காமெடி தாங்க. சும்பு ஐயோ, எஸ்பெஷலி விவேக் சார்லாம் வந்து பயங்கர இது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆ, சினிமாவுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய நட்பு உண்டு எங்களுக்கு, ரொம்ப க்ளோஸு. அவர் முருகன், செல்முருகன் ரெண்டு பேரும் ஒன்றும் அவங்க திடீர்னு வருவாங்க வீட்டில் அந்த சாமி ரூமில் எல்லாம் வச்சுருப்போம், திடீர்னு திறந்து பார்ப்பையன் அதெல்லாம் அந்த அந்த கலராக நினைச்சு அது இதெல்லாம் வாங்கி வச்சுருவோம். ஐம்பொன் மாதிரியே இருக்கும்மா, பொன் சிலை மாதிரியே இருக்கும், அதெல்லாம் தேடி இடி பிடிச்சி வாங்கியிருக்கோம். இவங்க சார் சிலை கடத்தல் மேட்டெல்லாம் இங்கே தான் சார் நடக்குது சார், அஞ்சாறு நேற்று போனதெல்லாம் இங்கே இருக்கு சார். சார் நம்ம மாஃபாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமா சார்? யார் மாஃபா பாண்டியன் சொல்லி மாட்டி விட்டுறாங்களா இல்லை சார்? பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். இது பல சிலை இங்கே வந்துருச்சுன்னா நம்ம எந்த சிலை சார் கும்பிட்றது அப்படி இப்படியே ஏற்றி போட்டு உருட்டு உருட்டுன்னு விட்டுவாங்க நம்மளை ஓட்டு ஓட்டு பயங்கர காமெடி பண்ணுவாங்க. கவுண்டமணி ஐயோ அது ரொம்ப, அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் வந்து அவரோட பெரிய ஃபேனு, அவர் கூத்து பெரிய கூத்தாக இருக்கும். காலையில் ஷூட்டிங் வாய்மைன்னு ஒரு படம், அவர் அந்த பக்கம் இருப்பார். அது பெரிய ஆர்டிஸ்ட் கும்பலே வச்சு எடுத்தாப்புல அந்த செந்தில்ன்ற டேரக்டரு, ஒரு 7 காரம் நிற்கும். அதில் வந்து பாக்யராஜ் சார் பையன் நடித்தார் ஹீரோ சாந்தனும், பாரதிராஜா பையன் நடித்தான், மனோஜன் நடித்தான், அப்புறம் பாண்டியராஜா பையன் நடித்தான். இப்போ நான் வந்து சிபிஐ கேரக்டர் பண்ணேன், அண்ணன் வந்து இன்னொரு கேரக்டர் பண்ணார். ஏய் என்ன பண்ணுற நீ? ஆமாம் அண்ணன் மேக்கப் போடணு. நீ என்ன நீ பண்ணுவா? நீ என்ன தசாவதார கமலா? வா போரும் போர் வா, இந்த தசாவதாரம் நடிக்க போறியா? பெரிய கெட்டப் எல்லாம் போட்டுக்கிட்டு வாயா பெரிய இது, அவருக்கு போர் அடிக்குதான், சீக்கிரம் வரணுமா அவர் கேரளுக்கு வா வா. அப்புறம் இப்போ என்ன என்ன சீன் இன்னைக்கு உனக்கு என்ன சொல்லியிருக்கான்? அவர் உருட்டுறது வேலை நம்மளை வச்சு அது மாதிரி நக்கலாக பண்ணுவார். திடீர்னு வந்து ரெண்டு நாள் நான் வேறு ஷூட்டிங் போயிடுவேன், இவருக்கு ஒர்க் இருக்கும் எனக்கு இருக்காது, நான் போடுவேன். திடீர்னு தெலுங்கு போய்டும் ஆந்திராக்கு, திடீர்னு ஃபோன் அடிப்பா ஏர்போர்ட்டில் போ அல்லது இங்கே இந்த சன் டிவி ஏதாவது ஒன்று இன்டர்வியூ இருந்தேன். என்ன பண்ணுற நீ, எங்கே இருக்க ராம் கி அப்படிப்பார். அண்ணா எப்படி சன் டிவி வந்து என்ன தேதுங்க? அண்ணா இன்டர்வியூண்ணே. ஓகே, அங்கேருந்து எங்கே போகிற? ஹைதராபாத் சார். ஓகே அப்படின்ட்டு விட்டுருவார். நான் அன்னைக்கு வரலப்பா அப்படிம்பார். சரி வந்துடுறேன், ரெண்டு மூணு நாள் அங்கே ஷூட்டிங் நடக்கும். மறுபடியும் திடீர்னு தான் ஃபோன் அடிப்பார். அப்போ நான் இந்த வேறு படத்துக்கு வேறு படத்துக்கு அங்கே சன் டிவியில் ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருப்பேன். ராம்கி என்ன பண்ணுற நீ? அண்ணன் சன் டிவியில் இருக்கு. ஏ என்னப்பா நீ எப்போ கேட்டாலும் சன் டிவி, நீங்கள் அன்றைக்கி சன் டிவியில் வேலைக்கு செஞ்சியா? இவ்வளோ வாரத்தை போட்டு வாடுறது தான் அவர். அப்புறம் வந்து வெளியில் எல்லோரும் கூட்டம் நிறையா கூட்டம், நிறையா ஊரில் நடிச்சிருக்கோமே, பொள்ளாச்சி கிள்ளாச்சி என்னமா, அப்படியே கார் போகும் கூட்டம் நிற்கும். அண்ணன்னு போய் நிறுத்துற வண்டி நிறுத்தோம். நான் அண்ணனோட போ, அண்ணனோட வண்டியில் ஏறிப்பேன். எனக்கு வண்டி இருந்தாலும் நான் அண்ணனோட பேசி சிரிச்சுட்டு, அவர் ஏன் அவன் இந்த பிடிச்சி அவன் பெரிய காந்தி ஆச்சப்பா அப்படின்ட்டு ஏதாவது வீசிக்கினே இருப்பார் பாமா. நான் சிரிச்சுட்டே இருக்கேன், அவர் சிரிக்கவே மாட்டார், எல்லாத்தையும் சொல்லிட்டு சும்மா இருப்பார். கூட்டத்தில்னா இவர் இறங்கிட்டு அண்ணன் வந்து இனிமேல் தான் மேக்கப் போட போகிறார். நான் மேக்கப் இல்லை இருந்தாலும் நான் ட்ரெஸ் இந்த மாதிரி நார்மலாக இருப்பேன்ல, நான் இறங்கிட்டு அவன் கூட்டத்தை பார்த்து கையை கழட்டி விட்டுட்டு விடுனேன். ஏன் எதுக்கு பண்ணி அடிக்கடி மேலேயே கையெழுத்து எனக்கு இல்லைன்றது நீ சொல்கிறியா நீ? ஆ அப்படின்னு இதுக்குல யாரும் சத்யராஜ் சார் ஃபோன் பண்ணுவான். ஏ ராஜு இவன் அடிக்கடி முதிய கோயி ஊற்றிக்கிட்டே இருக்கான் பார்த்த ராம்கி, உனக்கு முடியல எனக்கு முடியல எல்லாத்தையும் சொல்லுவான் போல இருக்கலாம் கத்து சிரி சிரிஞ்சு. சார் நான் அவரை பற்றி இது போய் எதுக்கு இருக்கிறீங்க? நான் ஒன்றுமே செய்யல, இப்படின்னது தப்பா சார் அப்படின்னா இப்படியே வாடுறது தான் எதையாவது ஒன்று சொல்லிட்டு வடிவேல் சார். அய்யோ அப்புறம் வந்து பாட்டு பிச்சு எடுத்துருவார், பாட்டு எதை எடுத்தாலும் வந்து பாட்டு அந்த காமெடியானே அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் திருப்பி திருப்பி. இன்னொன்று அவர் ஒரு காமெடி ஃபிக்ஸ் ஆகிறார், அதுக்கு நம்மளை கொண்டு வருவார் சேர்த்து. அண்ணே நீங்கள் வரீங்களண்ணே டேரக்டர் இன்னொருத்தர் இருப்பான், அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் டேரக்டர் விட்டுருவார், இவன் விட்டு இவன் வந்துடா நம்மளை உட்காந்து வச்சு. அண்ணே வந்தண்ணே நீ இப்படி கால் வைக்கிறேன்னா நான் அப்படி வரேண்ணே. வந்துட்டு சேட்டுனா இப்படி சொல்லுங்கண்ணே,
என்னடியே அப்படின்னு சொல்லுங்கண்ணே. அவன் அவன் சரி இப்போ நான் இன்னும் ஒன்ன மாதிரி நடிக்குதா என்ன மாதிரி நடிக்குதா பாவல ஒரு கோட்டாங்கண்ணே நீ பண்ண அப்படின்ட்டு உரிமையாக அந்த ஃப்ரெண்ட்லினஸ் வந்து எல்லாம் இருக்கும். இவர் இப்படி இவர் அப்படியே அதாவது ஒவ்வொருத்தரோடய நிறையா இது என்ன கேட்டால் அப்படியே அத்தனை கதைகள் கேட்டு. ஆமாம் நிறையா ஐயோ கூத்து ஏன் கேட்குறீங்க எல்லோரும் கூத்து என்ன நம்ம ஈகோ கிடையாது. நான் இப்போ சில இதெல்லாம் மாட்டிக்கும் எது ரெண்டு ஷூட்டிங் நடந்தணும் சின்ன சின்ன ஸ்டூடியோவில் போய் மாட்டிக்கும். மேக்கப் ரூமும் ரெண்டு இருக்கும் அதில் அந்த பக்கம் மீனா குஷ்பு அதெல்லாம் மாட்டினாங்க. இப்போ இங்கே நான் பிரபு சார் நான் போய் உட்காந்துருப்பேன் கொஞ்சத்தில் ப்ரொஃபஸர் ரூம் இல்லைன்னொன்னு சார் வாங்க 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 சார் உட்காருங்க சார் அப்படின்னா இதுக்குள்ளே இன்னொரு ஆர்டிஸ்ட் வருவார் இன்னொரு ஆர்டிஸ்ட் வருவார் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் இப்படி மெதுவாக காலத்தி போட்டு இது ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அங்கே மேட்டர் ஸ்டார்ட் ஆகும் நம்ம மேலே வந்து ஒரு இது இருக்கும் அன்பு எப்போவுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ப்ரொஃபஸர்லாம் டே அப்படின்ட்டு அவ்வளோ அன்பாக இருப்பார் என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் நான் நினைட்டுருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மரியாதை நமக்கு அவர் மேலே மரியாதை. நான் எப்படியாவது அப்பா ஒரு தடவை பார்த்துருந்தேன் யார் சிவாஜி சார் வாடா நீ எப்போ போனாலும் வாடா அப்படிங்குவார். எனக்கு அவர் மேலே ஒரு பிரேமம் யார் சிவாஜி சார் பார்த்துட்டீங்க பார்த்துட்டேன் அப்புறம் அவங்க கூப்பிட்டுட்டார்ல கூப்பிட்டு போய் சாப்பிட்டு மேலே உட்காந்து பேசிட்டு என்னடா முதலியார அப்படிம்பார். அவர் எப்பவுமே ஜாதி சொல்லி தான் கூடுவார் அவனும் அவனும் அது அவங்களுக்கு அந்த தான் பழக்கம் முதலியார அப்படிம்பார். ரொம்ப இது அப்போ இந்த இது கிடையாது ஃபோட்டோ கிடையாது அந்த இது கிடையாது ஃபோனில் வந்து ஃபோட்டோ அதெல்லாம் கிடையாது. அதுக்காக மேலே தனியாக உட்காந்துட்டு அப்பா வந்து அவன் அம்மாவோட உட்காந்துருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம போய் ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு போய் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் ஷூட்டிங்கில் பார்க்குறது இதுதான் அதோட இது ரொம்ப இது அவர் மேலே. ஆமாம் நிறைய நிறைய கதைகள் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு ஒரு இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் ரசித்த படங்களுக்கு பின்னாடி என்னென்ன நடந்தது அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ வரைக்குமே வந்துட்டு ராம்கி சார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் மத்தியிலும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அதை இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்கீங்கன்னா அது வேறு லெவல் சார். அதுக்கு பின்னாடியும் என்ன நடந்திருக்குன்றது எல்லாமே வந்து எங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிங்க. அண்ட் வேட்டை நாய்க்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எப்படி சூஸியாக பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள் நல்ல நல்ல படங்கள் எங்களுக்காக பண்ணுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோமா இப்போ வந்து வெப் மூவி ஆரம்பிக்கிறேன் டைரக்ட் பண்ணுறேன். வாவ் சார் சம சார் நம்ம கம்பெனியை நம்மளை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது இன்னொன்று வந்து பெரிய மேசிவ் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோமா அது 320 லாங்குவேஜில் டப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். அது வந்து சம்திங் யூனிக்காக இருக்க போகுது அதுக்கு ஒர்க்கு போயிட்டுருக்கோம். இப்போ கூட ஆட் கொடுத்துருக்கேன் பாக்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து ஆட் கொடுத்து டெக்னீஷியன் தேவை ஹீரோஸ் தேவை எல்லோரும் தேவைன்றதை வந்து போட்டிருக்கோம். அது வந்து பெருசாக இப்போ அது அதோடய செலெக்ஷனே வந்து 4 மாதம். இந்த 320ன்றப்ப அதில் ஃபுல்லாக அமெரிக்கன்ஸ் தேவைப்படுது சைனீஸ் தேவைப்படுறாங்க அந்த ஸ்கிரிப்டில் அவ்வளோ பேர் வருது. இட்ஸ் ரெண்டு பேரும் குரூப்பாக சேர்த்து பண்ண போகிறோம். நான் மலேசியா சிங்கப்பூர் அந்த 3 பேர் எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். அது பெரிய படமாக வரும் அது. ஆமாம் அது இன்னொன்று இப்போ என்ன தெரியுமா அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன் இப்போ வேட்டை நாயில் இந்த ஆடியோ ரிலீஸ்மா அதில் என்ன பண்ணுறாரு நம்ம ஆர்கே சுரேஷ் வந்து லிப்டிஸ் அடிக்கிறார் கதையில் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் 2-3 தடவை போயிட்டுருக்கு. ட்ரெய்லர்லேயே 3 தடவை காட்டுறாங்களே ஒரிஜினல் படத்தில் எத்தனை தடவை இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. டேரக்டர் கேட்டால் இல்லை சார் கதைக்கு தேவைப்பட்டுச்சு அதனால அது ஓகே சார் எத்தனை தடவை அடித்தார் எனக்கு அது தெரியும் டீட்டெயிலு அப்படின்னு கேட்டார். அவர் சிரிக்கிறார் நான் உடனே இவர் நம்ம முரளி தான் ப்ரொடியூசர் சங்கத்தில் அவர் கேட்கும்போது அவர் பக்கத்தில் உட்காந்தான்னு கேட்டேன் நான் சார் இது எத்தனை தடவை ஏன் சார் என்னை வச்சு எத்தனை படம் எடுத்துருக்கீங்க நீங்கள் 4-5 படம் எடுத்தீங்களா ஒரு படத்துலேயும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா நீங்கள் அப்படி வர கேட்குறேன். அப்பா வந்து ஒரு படத்துலையும் ரொம்ப டீசெண்டாக இருக்கும் அவங்க படங்கள்லாம் ரொம்ப வந்து ப்ராக்சிமிட்டி அந்த கெட்டி பிடிச்சி மேலே அந்த இதுவே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ராம்நாராயணன் சார் படங்கள்லாம் மரியாதையாக இருக்கும் பொம்பளைங்களுக்கெல்லாம் மரியாதையாக அந்த மாதிரி தான் எடுப்பார். ஸோ ஒன்று கூட ஒன்றும் இப்படி ஒன்று அலோவ் பண்ணலையே சார். ஆனால் அப்போவும் நான் நல்ல ஹீரோ தான் பண்ணுறேன் நான் வந்து லவர் பாயாக தான் நடிச்சிருக்கேன் ஆனால் இவர் படத்துல எனக்கு அதெல்லாம் நாட் அலவுட். என்ன நாங்கள் போய் இப்படின்னு இப்படி வந்தால் இப்படி கெட்டி பிடிக்கும்போது இப்படின்னு இப்படின்னு வச்சவொடனே 2 பூ ஆடும் புரியுதா உனக்கு கிட்டே மேட்ரே நடக்காது கிஸ்ஸே நடக்காது 2 பூவை க்ளோஸ் போட்டுருவாங்க அது ஸ்டாக் ஷாட் வச்சுருக்காங்க அவங்க எடிட்டர்ஸ் இது பார்த்தா டேரெக்டாக வந்து மேட்ரு பண்ணுறாங்க ஒரு 2 நிமிஷம் போயிட்டுருக்குது யார் இவர். நான் இதை தாங்க கேட்டேன் இதை வந்து எங்கள் 30 வருஷமாக நடிச்சிருக்கேன் நான் 100 படத்துக்கு மேலே ஒரு படத்தில் இந்த மாதிரி தான் ஒரு வாய்ப்பு. கமலஹாசன் வந்து இத்தனை படத்தில் பண்ணதாக கொடுத்த முத்தத்தில் பாதி முத்தத்தை ஒரே படத்தில் கொடுத்துருக்காருங்க இவர் யார் ஆர்கே சுரேஷ் இப்படின்னு சொல்லிட்டேங்க. இப்போ படத்தெல்லாம் விட்டாங்க ஏன்னா இந்த மேட்டரை தான் பெருசாக போட்டு முத்தத்துக்காக இயங்கும் ராம் நான் எதுவும் முத்தமே கொடுக்காத மாட்டேன்.
சில பேர்கிட்ட வந்து பேசும்போது இப்போ நான் இன்டர்வியூ நினச்சில பல விஷயம் நான் பாட்டு உளறி கொட்டிட்டேன்னு நினைக்கிறேன். பட்டு சில பேர்கிட்ட அந்த வாங்குற தன்மை இருக்குது, அது உன்ட்டு இருக்குது. நீ இனிமேல் உட்காந்து லெஃப்டில் உட்காரு, அந்த பக்கம் வர, உனக்கு லெஃப்டில் தான் குழி விழுது கணத்தில், ஆனால் ரெண்டு பக்கம் விழுதா, சூப்பர் அண்ணா, அழகாக காட்டுங்கப்பா உன்னை. ஆல் தி பெஸ்ட்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் ஆல் தி, ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட் ஃபார் யுவர் வே, ஐ மீன் திஸ் வேட் அண்ட் ஐ சக்ஸஸ். எஸ் டெஃபினிட்லி. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஆர் கே சுரேஷ், சட்டிலாக பண்ணியிருக்காரு, நிறையா இதில் அவர் பண்ணியிருக்காரு, அதை ஷார்ட்டு டைமில் பண்ணியிருக்காரு போலக்கு. நான் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும்னு வச்சுங்களேன், பட் ஃபுல்லாக தெரியாதுல்ல, நம்ம எல்லாத்தையும் தினம் படிக்கல. 68 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறோம், டிஸ்ட்ரிபியூஷன் 68 படம் தமிழ்நாடு. அப்புறம் வந்து 7 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காராம் இந்த ஷார்ட் பீரியடில். 7 படம் ப்ரொடக்ஷன்றது எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு தெரியல, எடுத்து ரிலீஸ் பண்ணி. அப்புறம் 32 படம் நடிச்சிருக்காரு, இதெல்லாம் இதில் நடந்திருக்கு. அப்படி நீ எப்போயா தூங்கினேன்னு நான் கேட்டேன், இத்தனையும் பண்ணிவிட்டு எப்போ தூங்குறது நமக்கு, இதுக்கே வந்து ப்ரொமோஷனுக்கே வந்து பிஞ்சு, இதுக்கு அடுத்து அங்கே போகணும், அங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்ற அளவுக்கு பிஸி ஆகிடுது ஒரு படத்துக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் கடுமையான உழைப்பு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும், அந்த மாதிரி அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் ஃபார் ஹிம், ஆர் கே சுரேஷ்க்கு இந்த படம் வந்து பெருசாக ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் பிஹைண்ட் வுட்ஸ் டு கிவ் மீ சச் எ குட் சான்ஸ். எப்போ மக்கள் ஆன்லைனை நம்பி வாழ ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் நீங்கள் அவங்கள ஆள ஆரம்பிச்சிங்க.